அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சென்னை டு டெல்லிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் நான் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இந்த சென்னை ஏர்போர்ட்டில் எப்படி செக்இன் பண்ணுறது, இங்கே செக்இன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், அப்படி இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, சென்னை டு டெல்லிக்கு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் ஆகுது, நம்ம லோ காஸ்ட்டில் எப்படி வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஹேண்ட் லக்கேஜ் எவ்வளோ கேஜ் கொண்டு போகணும், பேக்கேஜ் எவ்வளோ கேஜ் கொண்டு போக முடியும், ஒருவேளை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ காஸ்ட்டு, எப்படி போர்டிங் பாஸ் வாங்குறது, இங்கே ஃபுட்டு வந்து எப்படி ப்ரீ புக் பண்ணுறது, என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, இங்கே சீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சீட்டுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, இந்த ஃப்ளைட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்னதா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோஸ் உங்களுக்கு சேந்துறோம். இந்த ஃப்ளைட்ல வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, ஏசியே புரியல, ஏறி கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு, எல்லாரும் நாங்க ஏசி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், எல்லாருமே பாருங்க ஹெல்ப் லைன் நம்ம பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் இந்த ஃப்ளைட்டை மேக் மை ட்ரிப்பில் தாங்க புக் பண்ணேன். நீங்கள் ரெகுலராக மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணிங்கனாக்கா எம்எம்டி பிளாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிடுவோம், அதில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருங்க, அது மூலிமா நீங்கள் லோ காஸ்ட்டில் வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்துட்டேங்க. இங்கிருந்து நம்ம எப்படி செக்இன் பண்ணி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வெப் செக்இன் பண்ணிங்கனாக்கா எந்த கேட்டில் வேணாலும் நீங்கள் போகலாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டு செக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபும் உங்களோட போர்டிங் பாஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளே போனவுடனே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்கேஜ் செக்இன் சொல்லி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஏர்லைன்ஸை, இந்த ஏர்லைன்ஸோ சப்போஸ் விஸ்டாரானாக்கா அங்கே விஸ்டாரா டிஸ்பிளே ஆகும், நீங்கள் அந்த ஏர்லைன்ஸில் போயிட்டு உங்களோட லக்கேஜ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே போர்டிங் பாஸ் வாங்கிடலாம். அது வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா அங்கே ஒரு செக்இன் இருக்கும், அங்கே ஒரு செக்யூரிட்டி செக் வந்து போர்டிங் பாஸ் செக் பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவார். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேஸ்லாம் எடுத்து உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் தனியாக வைக்கணும், லைக் லேப்டாப்பு, வேலெட்டு, சார்ஜரு, அந்த மாதிரி மெயினாக பவர் பேங்க்கு. பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட லக்கேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் ஹேண்ட் கேரியில் எடுத்துகிட்டு போகலாம். அதை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கணும் ட்ரெயில. ஒவ்வொரு சூட் கேஸ்க்கும் நீங்கள் தனியாக ட்ரேஸ் வைக்கணும், வச்சிங்கன்னா தான் அவங்க செக் பண்ணிவிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. செக்இன்லாம் முடிஞ்சோடனே சப்போஸ் வந்து உங்கள் லக்கேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தனி ட்ரெயில வந்துடும். ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்துருப்பாங்க. இங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து என்ன அதில் ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த லக்கேஜ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் செக்இன் முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே எந்த கேட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட் நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் போர்டிங் பாஸில் பார்த்திங்கன்னா அந்த கேட் நம்பர் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த எந்த கேட்டு போகணுமோ நீங்கள் அந்த கேட்டோட வே பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாங்க. இங்கே ஒரு சில கடைகள்லாம் இருக்குங்க, உங்களுக்கு தேவையானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது விசிட் பண்ணுறீங்களா, நீங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்து வாங்கிட்டு. எனக்கு இந்த ஃப்ளைட் வந்து கேட் நம்பர் 12 இருந்து போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் கேட் 12 வந்து வந்துட்டேங்க. இந்த கேட் 12 வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க, அதனால் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வந்துடணும். இங்கேருந்து நம்ம போர்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போர்டிங் அனௌன்ஸ் பண்ணால் எல்லாருமே க்யூவில் நின்றுணும், க்யூவில் நின்று நமக்கு வந்து செக்இன் பண்ணி உள்ளே அமைச்சிருவாங்க. இங்கே வந்து நம்ம போர்டிங் பாஸ் மட்டும் கட்டினா போதுங்க, ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் போர்டிங் பாஸ் கட்டினாக்கா நம்ம உள்ளே போயிடலாம். இதே நீங்கள் டிஜி யாத்திரை வச்சிருந்தீங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா ஏர்போர்ட்லையுமே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டாக்கா ஷட்டில் பஸ்ஸில் தாங்க கூட்டிகிட்டு போவாங்க, நமக்கு அப்படி தான் இங்கே ஷட்டில் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கும், இங்கேருந்து ஷட்டில் பஸ்ஸில் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போய் தான் வந்து நம்ம ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க. நம்ம ஃப்ளைட் இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் நம்ம ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம். இந்த ஃப்ளைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்பஸ் A321, இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டு பக்கத்தில் வந்தோடனே ஷட்டில் பஸ்லேருந்து நம்ம இறக்கிடுவாங்க. இங்கே வந்து ஒரு செக்இன் இருக்குது, இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் ஜஸ்ட் போர்டிங் பாஸ் மட்டும் கட்டினா போதுங்க, அவங்க வந்து சீட் நம்பர் மட்டும் செக் பண்ணிவிட்டு அமைச்சிருவாங்க. உள்ள சீட் நம்பர் 1லேருந்து 20 வந்து ஃப்ரண்ட்லேயும், சீட் நம்பர் 20லேருந்து 30 வரைக்கும் பேக்லேயும் வந்து ஏற்றுவாங்க. இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 220 இருக்குங்க, லென்த் வந்து 45 மீட்ரு, டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 875 கிலோமீட்டர் பெர் ஹவரும், விங் ஸ்பேன் வந்து 34 மீட்டரும் வந்து இருக்குங்க. இந்த ஃப்ளைட்டில் சீட்டை பற்றி சொல்லணுனாக்கா இங்கே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கிடையாதுங்க, இது ஃபுல்லாகவே எக்கானமி கிளாஸ் தான். இதில் வந்து எக்ஸல் சீட்டுன்னு சொல்லி தனியாக இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப நான் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். அது ஒரு 2 ரூம் மட்டும் மிடில் கொடுத்துருப்பாங்க டோர் பக்கத்துலேயே. இங்கே வந்து 3 பேக்கில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து சேவர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 7 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம், செக்இனில் வந்து 15 கேஜி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இதே ஃப்ளெக்ஸி ப்ளஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், இதில் வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரி மீலும் கொடுக்குறாங்க. 16 சொல்லிட்டு இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று இருக்குங்க, அதுலேயும் அதேமாதிரி அதே தான், ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி செக்இன் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
நீங்கள் இந்த மூணு பேக்கில் எந்த பேக் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த புக் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வந்து சேவர் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் சீட்டு புக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சீட்டுக்கான காஸ்ட் வந்து 2500 ருபீஸ் வருங்க. நீங்கள் ஏர்போர்ட் செக்இன் பண்ணிங்கனாக்கா ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து ஏசியே வந்து ஒர்க் ஆகலைங்க. ஆனால் ஏசி ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்மோக்கெலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஏசி வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. இங்கே இருக்கிற எல்லாரும் பேசஞ்சர்ஸும் பார்த்திங்கனாக்கா ஏர் ஹோஸ்டர்ஸை கூப்பிட்டு ஹெல்ப்லைன் போட்டு போட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏங்க ஏசி ஒர்க் ஆகலாம், ஏன் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லாருமே பாருங்கள் அங்கே வந்து ஹெல்ப்லைன் போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஏசி வந்து ஒர்க் ஆகவே ஆரம்பிச்சிது. இண்டிகோ ஏர்லைன்ஸில் இது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாங்க. எனக்கு வந்து இந்த ஏசி ப்ராப்ளம் இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். அது நான் என் ஃபேமிலியோடு போயிருக்கிறேன், அந்த டைமில் போய் இந்த இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை வந்து இண்டிவிஜுவலாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. என் பையன் வந்து கொன்னுட்டான், அப்பா ஏசி இல்லை ஏசி இல்லை ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு கொன்னுட்டான். அவன் ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆன உடனே எங்களுக்கு வந்து ஏசி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறமே நல்லாவே போச்சு. இத்தனைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் டைம் ஃப்ளைட்டு தாங்க. இந்த ஈவினிங் டைம் ஃப்ளைட்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் உங்களுக்கு சீட்டை தவிர பெருசாக எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாதுங்க. இங்கே வந்து நம்ம டைனிங்க்காக ஒரு ஃபோல்டபிள் டேபிள் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே நீங்கள் சீட் பெல்ட் போட்டுட்டு அந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, கைப்படி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக சேர் வந்து பேக் சைடில் போவோம், ஒரு ஃபிஷ்பேக் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள் வந்து இருக்குது, நீங்கள் அது வந்து ஃபோல்டபுளாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு கவர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நீங்கள் ட்ராவல் டைமில் டேக் ஆஃப் வரப்போ லேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து வாமிட் வந்துச்சுனாக்கா நீங்கள் அதில் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வச்சிடலாம். அதுக்காக தான் அந்த கவர் வச்சுருக்காங்க. இங்கே லெக் ரூம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க, நல்ல காலை நீட்டிட்டு நீங்கள் உட்காரலாம், அந்தளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் பேக்ஸ் கூட கீழே வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசஸாகவும் இருக்கும். டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரத்தில் நமக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த மேக்சின்லேயே என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மெனூஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதில் எந்த ஃபுட்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபுட்டு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும் போதே சேர்த்து புக் பண்ணிட்டேங்க. அப்படி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 20-30% ஆஃபரில் வந்து ஃபுட்டு கிடைக்கும். நான் வந்து ஒரு வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வெஜ் மீல் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 400-500 ருபீஸ் வந்து வருதுங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் வாங்கினீங்கனாக்கா நான் முன்னாடியே புக் பண்ணனால எனக்கு வந்து 300 ருபீஸ் வந்துச்சுங்க. அது இதுக்கு பேர் தாங்க வெஜ் மீல், ஆனால் உள்ளே என்ன இருந்தது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து குக்கும்பர் இருந்துச்சு, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டாக இருந்தது. மற்றதெல்லாம் நான் எதுவுமே சாப்பிடல, அப்படியே வச்சுட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு கோக் ஒன்று கொடுத்தாங்க, அந்த கோக்கை வந்து சாப்பிட்டேன். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வருதுங்க. இன்னொன்று சுமோசான்னு சொல்லிட்டு ஒரு மீல் இருக்குங்க, அது வந்து சுமாராக தான் இருக்குது. அந்த சுமோசா மீல் அந்தளவுக்கு பெருசாக நல்லா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்மா இருக்குங்க. உப்மா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சாண்ட்விச் இருக்குங்க. சாண்ட்விச் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு சாண்ட்விச் இருக்குது, அதில் நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு சாண்ட்விச் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றதெல்லாம் எதுவுமே நல்லா இல்லைங்க, எல்லாமே வேஸ்ட்டு தான். சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து டெல்லி பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம டெல்லியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபீட்டில் வந்து நாங்கள் இப்போ பறந்துட்ருக்கோம். அது இல்லாமல் இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் நமக்கு டெல்லியில் லேண்ட் ஆகிறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம். இந்த ஃப்ளைட்டில் வாஷ்ரூம் பற்றி சொன்னோம்னாக்கா வாஷ்ரூமில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து ஓகே தான், நார்மலாக இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கனாக்கா அங்கே போய் நீங்கள் உங்களால் திரும்பி நின்று எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் உங்களால் திரும்ப நின்று பண்ண முடியாது. அது கொஞ்சம் இதில் ரிஸ்க்காக தான் இருக்கும் இந்த ஃப்ளைட்டில். மற்றபடி எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து வாஷ்ரூமில் இருக்குங்க. அது என்னால் கேப்சர் பண்ண முடியல, பட் ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக சொல்லிடுறேன். வாஷ்ரூம் வந்து நல்லா நீட்டாகவே எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூஸ் இருக்குது, வாட்டர் வருது, எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் நார்மலாக கிடைக்குதுங்க. நீங்கள் ஹேர் ஹோஸ்டர்ஸ் பற்றி சொன்னாக்கா அவங்க வந்து நீட்டாகவே வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க. நமக்கு என்ன கேட்டாலும் அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாமே கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, பக்காவாக நம்மளை வந்து பார்த்துக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பிஹேவியர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஒன்று ஹிந்தி இங்கிலீஷ் தாங்க. நீங்கள் தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம டெல்லியில் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. நம்ம லேண்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏரோப்ளைன் மோடில் தான் வந்து நம்ம வச்சுருக்கணும், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.